எப்போ மோடி பிரதமராக வந்து உட்கார்ந்தாரோ அன்றிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய பட்டியலும் இருக்கு என்ன இடத்துல எந்தெந்த மாநிலத்தில் மெஜாரிட்டியோட மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய ஆட்சியை கவித்துருக்கிறாங்க என்பது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் கவித்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மணிப்பூரில் ஆட்சியை கொழுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேகாலயா மாநிலத்தில் நடைபெற்ற ஆட்சியை கொழுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜம்மு காஷ்மீரில் கலைத்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சிக்கிம் மாநிலத்தில் நடைபெற்ற ஆட்சியை கலைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் மத்திய பிரதேச ஆட்சியை கலைச்சாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசியாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க இப்போ நடக்கப்போகிற இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை மத்தியிலிருந்து கலைக்கக்கூடிய அந்த பவர் நமக்கு வரணும் அதுதான் நான் உங்கள் இடத்துல வைக்கக்கூடிய கேள்வி இப்படி தன்னுடைய சர்வாதிகாரத்தால் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுகளை கவிழ்ப்பது தான் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியினுடைய கொள்கையா இருந்துட்டு இருக்கு